بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفر அஸ்ஸலாமு ரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. அல்லாஹ்வுடைய கிருபையினால் அவனுடைய மார்க்க விஷயங்களை அறிந்து கொண்டு அதை நம்முடைய வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும் என்ற உயர்வான நோக்கத்தின் அடிப்படையில் நாம் இங்கே குழுமிருக்கிறோம். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் மார்க்கத்தில் கடமையாக்கி வைத்திருக்கக்கூடிய ஏராளமான நல்லறங்களான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் முறையாக சரியாக கடைபிடித்து அதன் மூலியமாக இறைவனிடத்திலே நன்மையை பெற்று சொர்க்க சோலைகளிலே நாம் குடியமர வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு இறைவன் கட்டளையிட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுடைய இபாதத்து சம்பந்தமான ஒவ்வொரு விஷயங்களையும் அதில் உள்ள நுணுக்கமான விஷயங்களை அறிந்து கொண்டு அதில் ஏற்படக்கூடிய நன்மையான விஷயங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் முறையாக கடைபிடித்து நன்மை பெறக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹு ரப்பல் ஆலமீன் சில விஷயங்களை நமக்கு கடமையாக்கி இருக்கிறான். அதில் தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி இது போன்ற கடமையான விஷயங்களை நாம் முறையாக கடைபிடிக்கும் போது இறைவனிடத்திலே ஏராளமான நன்மைகள் கிடைக்கிறது என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். அதில் மிக முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னால், துல்ஹஜ்ஜி மாதத்தினுடைய அந்த முதல் 10 நாட்கள் ஏற்படுத்தக்கூடிய அந்த நன்மைகள் இருக்கிறது அல்லவா, அந்த நன்மைகளை பொறுத்த மட்டும் இறைவனிடத்தில் அதிகமாக நன்மை தரக்கூடிய நாட்களாக இருக்கிறது. அல்லாஹு ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் 9வது அத்தியாயம் 36வது வசனத்தை சொல்கிறான், வானங்களையும் பூமியையும் படைத்த நாள் முதல் அல்லாஹின் பதிவேட்டில் உள்ளபடி மாதங்களின் எண்ணிக்கை அல்லாஹ்விடம் 12 ஆகும். மாதங்கள் அல்லாஹ் என்ன செய்கிறான், 12 மாதங்களாக வானம் பூமி படைக்கப்பட்ட நாளில் இருந்து அல்லாஹ் படைச்சு வச்சிருக்கிறான். அவற்றில் 4 மாதங்கள் புனித மாதமாகும். இதுவே நேரான வழி. புனிதமான அம்மாதங்களில் நீங்கள் தீங்கிழைத்து விடாதீர்கள். இணை கற்பிப்போர் 1-2 உங்களுடன் போரிடுவது போல் நீங்களும் 1-2 அவர்களுடன் போரிடுங்கள். அல்லாஹ் தன்னை அஞ்சுவோருடன் இருக்கிறான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தில் புனித மாதம் 4, அந்த புனித மாதம் 4 வந்து போர் செய்வது தடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ புனித மாதங்களில் நினைச்சக்கூடாது, போர் செய்யக்கூடாது. ரமலான் மாதம் புனித மாதம்ங்கிறது இந்த 4 மாதத்தில் வராது. துல்காதா, துல்ஹஜ்ஜி, முஹரம், ரஜப் இந்த 4 மாதங்கள் புனித மாதம். இந்த புனித மாதங்களில் போர் செய்வது தடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இல்லை, வானம் பூமி படைக்கப்பட்ட காலம் முதற்கொண்டு அது புனித மாதம் தான் என்று அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தில் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்குறோம். அப்போது நம்ம வந்து அந்த புனித மாதத்தினுடைய விஷயங்களை நம்ம பேணணும். புனிதம்னா சும்மா சொல்லிட்டு போகிறது புனிதம் கிடையாது. புனிதம்னா அந்த புனிதத்திற்கு நன்மை இருக்குன்னு விளங்கிடணும். போர் செய்வதற்கே தடுக்கப்பட்டிருக்குன்னு விளங்கிக்காங்களே, போர் இருக்குல்ல, அது வந்து மார்க்கத்தில் இஸ்லாத்தை அழிப்பதற்காக கொண்டு ஒழிப்பதற்காக இருக்கும்போது எதிர்த்து போராடுறது பொதுவாக எல்லா நாடுகளுக்கும் உள்ள விஷயம்தான். அப்படிப்பட்ட போர் செய்வதற்குரியது கூட எந்த நேரத்தில் தடுக்கப்பட்டிருக்கிறது, புனித மாதங்களில் தடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நாம் எவ்வளவு கவனமாக அந்த மாதங்களில் நன்மையை பெறுவதற்காக இருக்க வேண்டும் என்பதை விளங்கி கொள்ள வேண்டும். துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாள், இதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறாங்க, துல்ஹஜ் முதல் 10 நாட்களில் செய்யும் எந்த நற்செயலும் மற்ற நாட்களில் செய்யக்கூடிய எந்த நற்செயலும் விட அது வந்து ரொம்ப சிறந்ததாக அது இருக்கிறது. அந்த 10 நாள் சிறந்ததாக இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் அப்படின்னு ஒரு செய்தி வருகிறது. அப்போ மக்கள் கேட்குறாங்க, அறப்போரை விட அது சிறந்ததா என்று கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆமாம், அறப்போரை விட அது சிறந்ததா, ஆனால் தம் உடலையும் தன் பொருளையும் இறைவழியில் அர்ப்பணிக்க புறப்பட்டு சென்று எதுவுமே இல்லாமல் திரும்பி வந்த ஒரு மனிதரை தவிர அப்படிங்கிறாங்க. புகாரியில் 969வது செய்தியாக இருப்பதை நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த 10 நாள் என்பது
சிறப்பு மிக்கதாக இருக்கிறது. எல்லா ஒரு நல்லறங்களையும் விட சிறந்த ஒரு நல்லறங்களுக்கு உண்டான வாய்ப்பை இந்த பத்து நாள் தருகிறது. நம்ம அதெல்லாம் நம்ம அறிஞ்சிருக்க மாட்டோம். ரமலான்ல ஒரு மாசம் இருக்கிறது, ரமலான் மாசத்துல நம்ம நல்ல தானம் செய்யணும், தர்மம் செய்யணும், நன்மை செய்யணும், நல்ல காரியங்களை ஏவணும், தீமையை தடுக்கணும் என்பதெல்லாம் நிறைய வித விஷயங்களை நம்ம விளங்கி வச்சிருக்கிறோம். ரமலான் மாசத்துல தீமையான காரியங்களை பேசக்கூடாது, போகக்கூடாதுங்கிற விஷயங்கள் நம்ம விளங்கி வச்சிருக்கிறோம். ஆனா இந்த பத்து நாள் நம்ம விளங்கி வச்சிருக்கிறோமா? இந்த பத்து நாள்ல இவ்வளவு பெரிய நன்மை இருக்கிறத ரசூலா சொல்றாங்களே, வேற மற்ற எந்த நாளுக்கும் இல்லாத அளவுக்கு இந்த நன்மை இருக்குதுன்னு சொல்றாங்களே என்ப ஒரு விஷயத்தையும் நம்ம நினைச்சுக்கிடணும், அதை விளங்கி கொள்ள வேண்டும். அதே மாதிரி அல்லாஹு திருமறை குர்ஆன்ல 89வது அத்தியாயம் 1-2 வசனங்களில் சொல்றான், வல் ஃபஜ்ரி வலையாளி அஷர், வைகரையின் மீது சத்தியமாக, பத்து இரவின் மீது சத்தியமாக. இந்த இரவை வந்து முக்கியத்துவப்படுத்தி சொல்றான். பொதுவாக எல்லாம் வந்து என்ன செய்வாங்கன்னா, அந்த நாட்களை வந்து சொல்லும் போது இரவுகளையும் சேர்த்து இணைச்சு சொல்லுவாங்க. பத்து நாட்களுக்கு அந்த பத்து இரவுகளை சொல்றான். வைகரை மீது சத்தியமாக, பத்து இரவின் மீது சத்தியமாக. அப்போ எல்லாம் வந்து அது முக்கியத்துவப்படுத்துவதற்காக தான் அதை சொல்றான். அப்போ அப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவம் இந்த பத்து நாட்களுக்கு இருக்கிறது நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். இது எதுக்கு நம்ம சொல்றோன்னு சொன்னா, நன்மையை சேகரிச்சாதான் மறுமையில சொர்க்கத்தை நம்ம அடைய முடியும். இந்த உலகம் என்பது ஒரு அற்பமான உலகம்தான். இந்த உலகத்தில் நிரந்தரமானதா, நிம்மதியானதா, இது நிரந்தரமாக வாழக்கூடிய வாழ்க்கையா, இது கிடையாது. கொஞ்ச நாளில் மனுஷன் என்ன செஞ்சிருந்தான், மரணித்து விடுகிறான், மரணித்து மண்ணோடு மண்ணாக மக்கி விடுகிறான். அப்படித்தானே, இந்த உலகம் என்பது நிரந்தரம் கிடையாது. மனிதன் என்பவனும் நிரந்தரமாக இருக்க போறதில்ல. யார் இருந்தா இந்த உலகத்தில்? முன்னோர்கள் எவ்வளோ பேர் இருந்தாங்க, இருந்தவங்களாம் வாழ்ந்துகிட்டு இருக்காங்களா? மன்னர்கள் இருந்தாங்க, வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்களா? இறந்து போயிட்டாங்க. எவ்வளோ பெரிய இப்போ பில்கேசு, அம்பானி, அதானி, பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள், பெரிய பெரிய செல்வந்தர்கள் எல்லாம் இப்போ சொல்கிறாங்கல்ல, இப்போ இருக்கிறதா இப்போ சொல்கிறாங்கல்ல, புருணை மன்னர் இப்படிலாம் நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல, இவர்கள் எல்லாம் இப்போ இருக்கக்கூடிய இவர்கள், இவர்கள் கொஞ்ச காலத்தில் இறந்து போயிடுவாங்க. இதை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி பெரிய பெரிய மன்னர்கள்லாம் வாழ்ந்தாங்க, மன்னர்கள் எல்லாம் இறந்து தான் போயிட்டாங்க. அப்போ நமக்கே தெரிகிறது நம்ம நிரந்தரம் கிடையாது. நம்ம என்ன இல்லை, இந்த வாழ்க்கையில் நிரந்தரமாக வாழக்கூடியவர்கள் கிடையாது, மறுமைதான் நிரந்தரமானது. அல்ல இன்னொரு வசனத்தில் கூட சொல்லும்போது, இந்த உலகம் வந்து பல ஆகிரத்து ஹைருள்ளக்க மினல் ஊழார், இந்த உலக வாழ்க்கையை விட ஆகிரத்து வாழ்க்கை தான் நிரந்தரமானது என்று அல்லா சொல்கிறான். ஆகிரத்து வாழ்க்கை இருக்கு பாருங்க, அதுதான் வாழ்க்கை. இது ஒரு வாழ்க்கையா? ரசூலா சொன்னாங்க, வாழ்க்கை என்பது மறுமை வாழ்க்கை தான் அப்படின்னாங்க. அப்போ மறுமை வாழ்க்கை தான் வாழ்க்கை என்னும் போது, இந்த வாழ்க்கையில் அற்பமான சொற்பமான இந்த வாழ்க்கையில் நல்லறங்களை நம்ம சேகரித்து கொள்ள வேண்டும். அதுக்காக தான் சொல்கிறோம், நல்லறங்களை சேகரிக்கக்கூடிய அழகான ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த உலகத்தில் இருக்கிறது என்பதை நம்ம என்ன செஞ்சுக்கிடணும், கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும். அப்போ அப்படிப்பட்ட நிலையில் யூதர்களில் ஒருவர் வந்து என்ன செய்கிறாரு, உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹ் அவர்கள் இடத்துல, அதாவது ரசுல்லாவுக்கு பிறகு ஒரு யூதர் வந்து என்ன செய்கிறார், உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹ் அவர்கள் இடத்துல வந்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இறை நம்பிக்கையாளர்களின் தலைவரே, நீங்கள் ஓதி கொண்டிருக்கும் உங்கள் வேதத்தில் உள்ள ஒரு வசனம் யூதர்களாகிய எங்கள் மீது அருளப்பட்டிருக்குமே ஆனால் இந்நாளை நாங்கள் ஒரு பண்டிகை நாளாக கொண்டாடியிருப்போம் என்றார். அப்படி சொல்கிறார். அதற்கு உமர் ரலியல்லாஹு, அது என்ன என்று, என்ன வசனம் என்று கேட்டார்கள். அதற்கு அந்த யூதர் சொன்னார், இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை வந்து நம்ம என்ன செஞ்சோம், பரிபூர்ணமாக ஆக்கிவிட்டோம், இஸ்லாத்தை முழுமைப்படுத்தி விட்டோம், வாழ்க்கை நெறியாக நம்ம பொருந்தி கொண்டோம் என்று சொல்லக்கூடிய 5வது அத்தியாயம் 3வது வசனத்தில் உள்ள இந்த வசனம் வந்து உங்கள் மீது அருளப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் எங்களுக்கு அருளப்பட்டால் அப்போ நாங்கள் இதை வந்து ஒரு பெருநாளாக கொண்டாடி இருப்போம் அப்படின்னு சொல்றாரு. இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, இறை தூதர்கள் வந்து ஏராளமான இறை தூதர்கள் வந்தாங்கல்ல, ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், இப்படி ஏராளமான இறை தூதர்கள் வந்தாங்க. பெயர் சொல்லப்படாத ஏராளமான இறை தூதர்களும் உண்டு. ஒவ்வொரு மொழி பேசக்கூடியவர்களுக்கும் ஒரு இறை தூதரை எல்லாம் என்ன செஞ்சான், அனுப்பி வைத்தான். எல்லாருக்கும் எல்லாம் வேதங்கள் கொடுத்தாங்கல்ல, அந்த வேத வரிகளில்
கடைசியாக அல்லாஹ் மார்க்கத்தை பரிபூர்ணமாக ஆக்கிட்டேன்னு சொல்லக்கூடிய வசனம் இதுதான். அதுக்கு முன்னாடி மார்க்கத்தை பரிபூர்ணமாக்கல, உங்களுக்கு பிறகு ஒரு தூதர் வருவார், அவரை நீங்கள் பின்பற்றணும், அவர் அகமது என்ற ஒரு தூதர் வருவார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதாக குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் மக்கள்கிட்ட என்ன சொன்னாங்க, நான் உங்களை விட்டு போக போறேன், அகமது என்ற ஒரு தூதர் வருவார். அதாவது ரசூலுல்லாஹ் பத்தி, ரசூலுல்லாஹ் அகமதுன்னு ஒரு பேர் இருக்குல்ல, முகமது அகமதுன்னு பேர் இருக்கிறது. அப்படி ஒவ்வொரு இறை தூதர்களுடைய இதுலையும் தொடர்ச்சி இருக்கும்போது இறுதியாக ரசூலுல்லாஹ்வுக்கு வேத வரிகளில் இந்த வரி தான் கடைசி. அல்லாஹ் என்ன செய்கிறான் சொல்கிறான், அதுக்கு பிறகு வசனம் வந்தால் கூட சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னு சொன்னால், இன்றோடு இந்த மார்க்கத்தை பரிபூர்ணமாக ஆக்கிட்டேன்னா ஒட்டுமொத்த மார்க்கமும் பரிபூர்ணமாகிட்டு, யூதர்களுக்கு கொடுத்ததும் சரி அதற்கு முன்னாடி கொடுத்த வேதமும் சரி எல்லா வேதத்தினுடைய இதுவும் பரிபூர்ணமாக ஆகிவிட்டது. அப்படிங்கும் போது இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக நாங்கள் கருதுகிறோம் என்று அவர்கள் சொல்கிறாங்க. இப்படி சொன்ன உடனே இந்த வசனம் எந்த நாளில் வந்து எந்த இடத்தில் அருளப்பட்டது என்று கேட்கும்போது அப்போ அவங்க சொல்கிறாங்க, குறிப்பிட்ட இந்த வசனம் அரஃபா பேர் வெளியிருக்கேன், அந்த தினத்தில் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் அந்த உரை ஒன்று நிகழ்த்துவாங்கல்ல, அந்தைய தினத்தில் இந்த வசனம் வந்து என்ன செய்து அருளப்பட்டது என்ற ஒரு செய்தியை புகாரியில் 45வது செய்தியாக நம்ம பார்க்க முடிகிறது. அப்போது அரஃபா தினத்தில், ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தினத்தில், அந்த நேரத்தில் தான் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் என்ன செய்கிறான்னு சொன்னால் உலகத்தினுடைய ஒட்டுமொத்த செய்தியினுடைய முடிவுரை அன்றைக்கு தான் எழுதுகிறோம். எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு பாருங்கள், ஒட்டுமொத்த எத்தனை இறை தூதர்கள் வந்தாங்க, அந்த எல்லா இறை தூதர்களுடைய ஒட்டுமொத்த செய்தியினுடைய தொகுப்பு. இதோட இது முடிஞ்சிருச்சு, மார்க்கம் முடிஞ்சிருச்சு, இதுக்கு பிறகு மார்க்கம் கிடையாது, இதுக்கு பிறகு இறை தூதர் கிடையாது, இதற்கு பிறகு உங்களுக்கு புதிய இஸ்லாம் மாதிரியாக வேற ஒரு மார்க்கத்தை எல்லாம் கொடுக்க மாட்டான், இஸ்லாத்தையே எல்லாம் பொருந்தி கொண்டான் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை அந்த இறுதியாக வரக்கூடிய செய்தியை நம்ம பார்க்குறோம். அப்போ இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம்னு சொன்னால், இது வந்து அந்த 10 நாளில் தான் வருது, இந்த அரஃபா தினத்தில் தான் என்ன செய்யுது குர்ஆன் அருளப்பட்டது. முதல் முதலில் இறக்கப்பட்ட வசனம் எப்போ, ரமலான் மாதத்தில் வருது. முதல் முதல்ல வர்றது என்ன வருது, இக்ர பிஸ்மி ரப்பிக் அல்லதி ஹலக், படைத்த உமது இறைவனின் பெயரால் ஓதுவீராக அப்படின்னு முதல் முதல்ல அருளப்பட்ட வசனம் என்பது ரமலான் மாதத்தில் வருது, லைலத்துல் கதிருடைய இரவில் வருது. இறுதியாக அல்லாஹ் இறக்கிய வசனம் என்பது இந்த அரஃபா தினத்தில், துல்ஹஜ் மாதத்தினுடைய அரஃபா தினத்தில் தான் வந்து அந்த வசனம் வந்து இறங்கிய செய்தி நம்ம பார்க்குறோம். இந்த மார்க்கத்தினுடைய இறுதி, சரியா, அதை விளங்கி கொள்ள வேண்டும். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி நஸ்ஈல 2966வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஹஜ்ஜி என்பதே, ஹஜ்ஜி பண்ணுறாங்கல்ல, இந்த ஹஜ்ஜி என்பதே அரஃபாவில் தங்குவது தான், இந்த அரஃபாவில் தங்குறது தான் வந்து ஹஜ்ஜாக இருக்கிறது. 10ஆம் இரவில் ஃபஜருக்கு முன் ஒருவர் அரஃபாவிலிருந்து வந்துவிட்டால் அவர் வந்து ஹஜ்ஜை அடைந்து கொள்வார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்போ ஹஜ்ஜில் வந்து ரொம்ப முக்கியமானது என்ன, அரஃபாவில் தங்குறது இருக்கு பாருங்க, இந்த அரஃபா தினத்தில் அரஃபாவில் தங்குறது வந்து அதுதான் ஹஜ்ஜி, அது செய்யலைன்னா ஹஜ்ஜி வந்து பூர்த்தியாகாது, அதுதான் ஹஜ்ஜின்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதை நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். அரஃபாவில் இருக்கும்போது ஹாஜிகள் அல்லாதவர்கள் அன்றைய தினம் என்ன செய்யணும், நோன்பு நோற்க வேண்டும். அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அந்த நாளில் வந்து என்ன செய்யணும், நோன்பு நோற்பது என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையாக இருக்கிறது. அரஃபா தினத்தில் நோன்பு நோற்க வேண்டும். அந்த நோன்பை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி என்பது சொல்கிறாங்க, துல்ஹஜ் 9வது நாள் அரஃபா அன்று நோன்பு நோற்பதை அதற்கு முந்தைய ஓராண்டிற்கும் அதற்கு பிந்தைய ஓராண்டிற்கும் பாவ பரிகாரமாக அல்லாஹ் ஆக்குகிறான் என்று நான் எதிர்பார்க்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்ற செய்தியை முஸ்லீமில் 2151வது செய்தியாக நம்ம பார்க்க முடிகிறது. அப்போது துல்ஹஜ் மாதம் உள்ள 9வது நாளில் அரஃபா தினத்தில் நாம் நோன்பு நோற்றால் அது என்ன, முந்தைய ஒரு ஆண்டு பிந்தைய ஒரு ஆண்டினுடைய
அந்த பாவங்களுக்குண்டான பரிகாரமாக அது அமையும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை பார்க்கிறோம். அப்போ இதையும் நம்ம கவனத்தில் வைக்கணும். மனிதனை பொறுத்த மட்டும் இந்த உலகத்தில் ஹுலிக்கல் இன்சானு லைஃபா, மனிதன் பலகீனமாக படைக்கப்பட்டிருக்கிறான். இந்த உலகத்தில் ஒரு திட்டுறது, பேசுறது, ஏசுறது, ஏராளமான பலகீனம் அடிப்படையில் தான் மனுஷன் வாழ்கிறான். குரோதங்களே இல்லாமல் மனுஷன் என்ன செய்ய மாட்டான், இந்த உலகத்தில் வாழ முடியாது. ஏன்னு சொன்னால் குரோதங்கள் அகட்டப்பட்டு எங்கே தான் வாழ்கிறான் மனுஷன், சொர்க்கத்தில் தான் வாழ முடியும். சண்டை இருக்காது, சச்சரவு இருக்காது, பிரச்சனை இருக்காது, ஏசுதல் இருக்காது, எந்த விதமான வேதனையும் இருக்காத ஒரு நாள் வந்து இடம் வந்து எதுன்னு சொன்னால் அது சொர்க்கம்தான். இந்த உலகத்தை பொறுத்த மட்டும் என்ன அப்படின்னு சொன்னால் ஏராளமான பிரச்சனைகள், ஏராளமான அவதூறுகள், ஏராளமான பேச்சுக்கள், ஏராளமான விஷயங்கள்லாம் மனுஷன் நினைஞ்சிருவான் இருப்பான். அதுக்குதான் எல்லாம் சொல்கிறான், பொய் சொல்லி புறம் பேசும் ஒவ்வொருவனுக்கும் கேடுதான். அவன் வந்து செல்வத்தை திரட்டி அது தன்னை காக்குன்னு கருதுறான், நரகத்தில் எரியப்படுவான் என்றெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறானே. இதெல்லாம் இந்த உலகத்தில் மனுஷன் வந்து இது மாதிரியான விஷயங்களில் வீழ்ந்து விடுவான். அதுக்கு பரிகாரம் இந்த உலகத்திலே தேடிட்டான்னு வைங்க, மறுமையில் நல்லதாக போயிடலாமாங்க. இந்த உலகத்தில் வந்து மனுஷன் நினச்சிக்கிறான், மனிதனை மனிதனை பார்க்குறான், உனக்கு முன்னாடி நான் பெரிய இதா, உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்கணுமா, நீ பெரியாளா நான் பெரியாளா என்று மனிதன் நினைக்கிறான். இந்த உலகத்திலேயே அதுக்குண்டான பரிகாரத்தையும் மனிதனுக்கு செய்த பாவத்தில் மனிதனுக்கு பரிகாரம் தேடிக்கொண்டால், இறைவனுக்கு செய்த கடமையில் இறைவனிடத்திலே பரிகாரம் தேடிக்கொண்டால் மறுமையில் அவனுக்கு நன்மை தெரிந்ததாக ஆகிவிடும். அதற்கு ஒரு வாய்ப்பாக என்ன இருக்குது, இந்த நோன்புலாம் வந்து நமக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துகிறது என்பதை நம்ம கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறதாக ஒரு செய்தி. இப்போ நரகத்தில் மக்கள் வந்து என்ன செய்கிறாங்க, யாரெல்லாம் நியமனம் பண்ணப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் நரகத்திற்குரியவர்களாக இருப்பாங்க. அது குர்ஆன்லேயே எல்லாம் சொல்கிறாங்க, மனிதர்கள்லையும் ஜின்கள்லையும் அதிகமான பேரை நரகத்திற்காகவே நாம் படைத்திருக்கிறோம் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. அவர்களுக்கு உள்ளங்கள் இருக்கிறது, அவர்கள் அதன் மூலியமாக சிந்திப்பதில்லை, செவிகள் இருக்கிறது அதன் மூலியமாக அவர்கள் கேட்பதில்லை, பார்வைகள் இருக்கிறது அதன் மூலியமாக பார்ப்பதில்லை. அந்த உண்மையான இதை சொல்கிறாங்க, பார்க்குறான் குருட்டுக்கண் மாதிரி பார்க்குறான், கேட்குறான் செவிட மாதிரி கேட்குறான், சிந்திக்கிறான் ஒழுங்காக சிந்திக்கிறது இல்லை என்று அவன் நரகத்துக்கு தான் அவன் நிறைய பேர் படைக்கப்பட்டிருக்கிறான். அவர்கள் செவிடர்கள், குருடர்கள், ஊமையர்கள், அவர்கள் நல்வழிக்கு திரும்ப மாட்டார்கள் என்றெல்லாம் எல்லாம் என்ன செய்கிறான்னா, அந்த சிந்தனை குருடாகி இது மாதிரியான நிலையில் போட்டு நரகத்தில் கிடக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க என்றெல்லாம் சொல்கிறான். அப்போது நரகத்திலிருந்து மீள்வதாக இருந்தால் அவர்களுக்கு ஒரு பாக்கியமான நாட்கள் இந்த உலகத்தில் எல்லாம் பல விஷயங்களை ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். அல்லாஹ் அரஃபா துல்ஹஜ் 9வது நாளில் அடியார்களுக்கு நரக விடுதலை அளிக்கும் அளவிற்கு வேறு எந்த நாட்களிலையும் நரக விடுதலை அளிப்பது இல்லை. அன்றைய தினம் அவன் அரஃபாவில் உள்ளவர்களை நோக்கி மாணவர்களிடம் அவர்களை குறித்து பெருமை பாராட்டுகிறான், இவர்கள் எதை நாடி இங்கு குழுமியிருக்கிறார்கள் என்று பெருமிதத்தோடு கேட்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அல்லாஹ் சொல்வதாக சொல்கிறாங்க. அதாவது என்னன்னு சொன்னால், நரகத்தில் விடுதலை அடைவதற்குண்டான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் என்ன செய்கிறான், இந்த அரஃபா தினத்தில் கொடுக்குறானோ அந்த அரஃபா தினத்தினுடைய பாக்கியமாக அது இருக்கிறது. அப்போ நல்ல நாட்களே அல்லாஹ் வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்களை தேர்வு செஞ்சு நரகத்திற்கு போகாமையாச்சும் இருப்பான், பாவத்தை சேர்க்காமல் இரு, செஞ்ச பாவத்தை கழிப்பதற்குண்டான நாளை நான் ஏற்படுத்தி தந்திருக்கிறேன், ரமலான் மாதம் இருக்கிறது, வெள்ளிக்கிழமை ஜும்மா நேரம் இருக்கிறது, குறிப்பிட்ட நேரத்தில் துவாவை கேளு, தகஜத்து நேரம் இருக்கிறது, தகஜத்து நேரத்தில் கேளு, அது மாத்திரமா அரஃபா தினம் இருக்கிறது. அந்த அரஃபா தினத்தில் வந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்கிறான்னு சொன்னால், நரகத்தில் உள்ள மக்களை விடுதலை செய்யக்கூடிய அளவிற்கு அன்றைய தினத்தில் மற்ற எந்த நாள்லையும் அல்லாஹ் விடுதலை செய்கிறது இல்லை அப்படின்னு சொன்னால், இங்கே இந்த நாட்களை பயன்படுத்தி நல்லமல்களை அதிகம் சேகரித்து கொண்டால் மறுமையில் என்ன அல்லாஹ் சொல்லுவான், அரஃபா தினத்தில் எவ்வளோ செஞ்ச நீ, எவ்வளோ அற்புதமான வேலைகளை பணிகளை செஞ்ச, துவா செஞ்ச, தர்மம் செஞ்ச, நன்மையான காரியங்களை செஞ்ச, என்னிடத்தில் வேண்டுனேன், உனக்கு நான் என்ன செஞ்சேன், நன்மையை தந்தேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த அரஃபா தினத்தில் அந்த 10 நாட்களும் நன்மை இருக்கிறது. அதில் குறிப்பாக அரஃபா தினம் என்பது அதிகம் நன்மை தரக்கூடியதாக இருக்கிறது என்பதையும் நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். அதன்படி நடந்து நன்மையை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். வாஹிர் தௌஹானா.
அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு அல்லாஹ்